பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையாவை வெளுத்தி எடுத்த நீதிபதி. அரசிற்கு சராமாரி கேள்வி. கத்தோலிக்க பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையாவுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரை ரத்து செய்ய மறுத்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்திய தண்டனை சட்டத்தின் 295A பிரிவின் கீழ் பாரத மாதா மற்றும் பூமாதேவி ஆகியோருக்கு எதிராக பயன்படுத்தப்படும் புண்படுத்தும் வார்த்தைகள் மத உணர்வுகளை புண்படுத்தும் குற்றமாகும் என தீர்ப்பு வழங்கினார். மேலும் அரசு இதுபோன்ற செயல்களை வேடிக்கை பார்க்க கூடாது எனவும் தனது தீர்ப்பில் வெளுத்து எடுத்திருக்கிறார் நீதிபதி. கடந்த ஆண்டு ஜூலை 18 கன்னியாகுமரி மாவட்ட அருமனை நகரில் மறைந்த சமூக ஆர்வலர் ஸ்டான் சுவாமிக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நடைபெற்ற கூட்டத்தில் அவதூறான மற்றும் ஆத்திரமூட்டும் வகையில் பேசியதற்காக பாதிரியார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த பேச்சு சமூக ஊடகங்களில் வைரலானது இறுதியில் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வழிவகுத்தது. பின்னர் எஃப்ஐஆரை ரத்து செய்ய கோரி குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 482 கீழ் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகினார். மனுவை பரிசீலித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பூமி அன்னையை வணங்கி வெறுங்காலுடன் நடப்பவர்களை மனுதாரர் கேலி செய்தார். கிறிஸ்துவர்கள் சிறங்கு பிடிக்காமல் இருக்க காலணிகள் அணிவார்கள். பூமாதேவி மற்றும் பாரத மாதாவை ஆதாரமாக வரைந்தார். தொற்று மற்றும் அசுத்தம் நம்பிக்கை கொண்ட இந்துக்களின் உணர்வுகளுக்கு இதைவிட மூர்க்கமானதாக எதுவும் இருக்க முடியாது. நீதிபதி மேலும் கூறியதாவது, எந்த ஒரு குடிமக்களின் மத உணர்வுகள் மற்றும் நம்பிக்கைகள் மீது தாக்குதல் நடந்தால் ஐபிசி பிரிவு 295A ஈர்க்கப்படுகிறது. அனைத்து இந்துக்களும் சீற்றம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. புண்படுத்தும் வார்த்தைகள் இந்துக்களின் ஒரு பகுதியினரின் மத உணர்வுகள் அல்லது நம்பிக்கைகளை சீற்றம் செய்தால் தண்டனை விதிக்கப்படும். பூமாதேவியை அனைத்து இந்துக்களும் தெய்வமாக கருதுகிறார்கள் என்று நீதிபதி குறிப்பிட்டார். பெரும்பாலான இந்துக்களிடம் பாரத மாதா ஆழ்ந்த உணர்வு பூர்வமான வணக்கத்தை தூண்டுகிறார். அவர் தேசிய கொடியை ஏந்தியவராகவும் சிங்கத்தின் மீது சவாரி செய்வதாகவும் அடிக்கடி சித்தரிக்கப்படுகிறார். பல இந்துக்களுக்கு அவர் ஒரு தெய்வம். பாரத மாதா மற்றும் பூமாதேவியை குறிப்பிடுவதன் மூலம் மிகவும் புண்படுத்தும் விதிமுறைகள் மனுதாரர் ஐபிசியின் 295A பிரிவின் கீழ் முதன்மையான குற்றத்தை செய்துள்ளார் என தீர்ப்பு கூறியது. பங்கிம் சந்திர சட்டோபாத்தியாவின் ஆனந்த மடம் நாவலில் இருந்து வந்தே மாதரம் என்ற கவிதையை மேற்கோள் காட்டி தீர்ப்பு தொடங்கியது. அங்கு தேசம் தாய் தெய்வத்துடன் ஒப்பிடப்பட்டது. மதத்தை விமர்சிக்கும் நையாண்டிகள், கலைஞர்கள், கல்வியாளர்கள் மற்றும் பகுத்தறிவாளர்கள் ஆகியவற்றிலிருந்து சுவிசேகர் வேறுபட்ட நிலைப்பாட்டில் நிற்கிறார். அவர் மத விமர்சனம் செய்கிறார் என்ற மனுதாரரின் வாதத்தை நீதிமன்றம் நிராகரித்தது. இந்து மதத்தை விமர்சித்து டாக்டர் அம்பேத்கரின் எழுத்துக்களை மனுதாரர் குறிப்பிட்டிருந்தார். மனுதாரரை டாக்டர் அம்பேத்கர் போன்ற மரியாதைக்குரிய தலைவர்களுடன் ஒப்பிடுவது மிகவும் அதிகம் என்று ஜார்ஜ் பொன்னையா வெளுத்தி எடுத்தார். ஒரு பகுத்தறிவாளர், கல்வியாளர் அல்லது கலைஞரிடம் இருந்து வரும் மதத்திற்கு எதிரான கடுமையான அறிக்கை மற்றொரு மதத்தை போதிக்கும் நபர்களின் கூற்றுகளில் இருந்து வேறுபட்ட நிலையில் நிற்கிறது என்று நீதிமன்றம் கூறியது. மறுபுறம் மனுதாரர் போன்ற ஒரு சுவிசேகர் இதே போன்ற சலுகையை பெற முடியாது. அவர் மற்றவர்களின் மதம் அல்லது அவர்களின் மத நம்பிக்கைகளை அவமதிக்கவோ அல்லது சீற்றம் செய்யவோ முடியாது. மற்றும் ஐபிசி பிரிவின் 295A/153A/505(2) பயன்பாட்டிலிருந்து விலக்கு பெற முடியாது. இது ஏனென்றால் அவர் மற்ற மதத்தினரை வேட்டையாடப்பட வேண்டியவர்களாக கருதுகிறார். மேலும் அவரை ஆர்வமற்ற அல்லது நடுநிலையான வர்ணையாளர் என்று அழைக்க முடியாது. இலக்கு வைக்கப்பட்ட மதவாதிகள் தங்கள் நலன்களுக்கும் நல்வாழ்வுக்கும் தீங்கு விளைவிக்க கூடும் என அஞ்சுவதால் அவர்கள் கோபப்படுவார்கள். அத்தகைய சூழலில் நியூட்டனின் 3வது விதியான ஒவ்வொரு செயலுக்கும் சமமான மற்றும் எதிர் எதிர்விளைவு உண்டு என்பது செயல்பட தொடங்கலாம். இது போன்ற சூழ்நிலைகளில் அரசு வாய்மூடி பார்வையாளனாக இருக்க முடியாது. அரசியலமைப்பின் புனிதத்தை நிலைநிறுத்தவும் பொது ஒழுங்கை நிலைநாட்டவும் சட்டத்தின் வலுவான ஆயுதம் மத அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயல்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் குற்றம் ஈர்க்கப்பட்டது. இந்திய தண்டனை சட்டத்தின் 153A பிரிவின் கீழ் வகுப்புவாத நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் குற்றமாக இந்த பேச்சு ஈர்த்தது என்றும் நீதிமன்றம் கூறியது.
மனுதாரரின் பேச்சை முழுவதுமாக படித்தால் யாருக்கும் சந்தேகம் வராது. இந்து சமூகம்தான் அவரது இலக்கு. அவர் ஒரு புறமும் கிறிஸ்துவர்களையும் முஸ்லிம்களையும் மறுபுறமும் நிறுத்துகிறார். அவர் ஒரு குழுவிற்கு எதிராக மற்றொரு குழுவை தெளிவாக நிறுத்துகிறார். இந்த வேறுபாடு மதத்தின் அடிப்படையில் மட்டுமே செய்யப்படுகிறது. மனுதாரர் மீண்டும் மீண்டும் இந்து சமூகத்தை இழிவுபடுத்துகிறார். மனுதாரர் கூறிய வார்த்தைகள் போதுமான அளவு ஆத்திரமூட்டும் வகையில் உள்ளன. அவை தீங்கிழைக்கும் மற்றும் மேலாதிக்கத்தை தூண்டுகின்றன. ஒரு பைத்தியக்காரன் போன்ற அறிக்கைகளை அரசு புறக்கணிக்க முடியுமா என்பதே கேள்வி. பதில் எதிர்மறையாக இருக்க வேண்டும். கத்தோலிக்க பாதிரியார் மதமாற்றத்தில் மக்கள் தொகையின் தற்போதைய நிலை பேணப்பட வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில்தான் இந்த உரை நிகழ்த்தப்பட்டது என்பதையும் நீதிபதி சுவாமிநாதன் குறிப்பிட்டார். மத அடிப்படையில் கன்னியாகுமரியின் மக்கள் தொகை விவரம் தலைகீழாக மாறியுள்ளது. 1980 முதல் இந்துக்கள் மாவட்டத்தில் சிறுபான்மையினராக மாறினர். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 48.5% இந்துக்கள் மிகப்பெரிய மதக்குழுவாக உள்ளனர். அடிப்படை யதார்த்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. பெரும்பாலான பட்டியல் சாதி இந்துக்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறியிருந்தாலும் அந்த மதத்தை பின்பற்றினாலும் இடஒதுக்கீட்டை பெறுவதற்காக தங்களை இந்துக்கள் என்று பதிவு செய்து கொள்வதை ஒருவர் நீதித்துறை கவனத்தில் கொள்ள முடியும். இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்துவர்கள் 72% எட்டுவார்கள் என்ற மனுதாரரின் அறிக்கைக்கு நீதிமன்றம் விதிவிலக்கு அளித்தது. மதத்தின் அடிப்படையில் செய்யப்பட்ட பிரிவினையின் கொடூரத்தை பற்றி குறிப்பிடுகையில் நீதிபதி சுவாமிநாதன் கூறினார், ஆனால் இந்திய சமூகத்தின் பன்முக கலாச்சார தன்மையை தொடர்ந்து நீடித்தால் மட்டுமே விதியின் முயற்சியை அடைய முடியும். வேறு விதமாக கூறினால், தற்போதைய நிலை மதம் சார்ந்த மக்கள் தொகை பற்றிய விஷயம் பராமரிக்கப்பட வேண்டும். தற்போதைய நிலையில் தீவிரமான சீர்குலைவு ஏற்பட்டால் பேரிழவு விளைவுகளை சந்திக்கலாம். மதம் மாற்றுவதற்கான தனிநபரின் விருப்பம் அரசியலமைப்பால் பாதுகாக்கப்படுகிறது மற்றும் மதிக்கப்பட வேண்டும் என்று கூறிய நீதிபதி சுவாமிநாதன், மத மாற்றங்களை குழு நிகழ்ச்சி நிரலாக இருக்க முடியாது. வரலாற்றின் கடிகாரத்தை ஒருபோதும் பின்னுக்கு தள்ள முடியாது. ஆனால் 2022 மத மக்கள் தொகை விவரங்களை பொறுத்தவரையில் பெரும் தற்போதைய நிலையே பராமரிக்கப்பட வேண்டும். நீதிபதி கவனித்தார், இந்த சூழலில் கன்னியாகுமரி பகுதியில் மாறிவரும் மக்கள் தொகை நிலவரம் குறித்து அரவிந்த் நீலகண்டன் எழுதிய கட்டுரையை விரிவாக மேற்கோள் காட்டி தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஐபிசியின் பிரிவு 143, 269 மற்றும் 506(1) மற்றும் தொற்று நோய் நோய்கள் சட்டம் 1897 பிரிவு 3 ஆகியவற்றின் கீழ் உள்ள குற்றங்களை நீதிமன்றம் ரத்து செய்தது. அதே நேரத்தில் ஐபிசியின் 295A, 153A மற்றும் 505(2) பிரிவுகளின் கீழ் குற்றங்களை தொடர்ந்தது. தீர்ப்பின் இறுதி பத்தியில் புல் ஜான்சனின் ஏ பயோகிராபி ஃப்ரம் ஏ பிலீவர் என்ற புத்தகத்தை படித்த பிறகு தான் இயேசுவை காதலித்ததாக நீதிபதி சுவாமிநாதன் கூறினார். அவர் இயேசு சொல்லவில்லையா, அன்பானவர்களே, நாம் ஒருவரையொருவர் நேசிப்போம். ஏனென்றால் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. நேசிப்பவர்கள் அனைவரும் கடவுளால் பிறந்தவர்கள், கடவுளை அறிவார்கள். ஸ்ரீ கோபாலகிருஷ்ண காந்தியால் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தீர்ப்பு நாளில் கிறிஸ்துவத்திற்கு விரோதமான செயலை செய்ததற்காக மனுதாரரை கடவுள் திருத்துவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். முடிவில் நீதிபதி சுவாமிநாதன் கூறினார். மொத்தத்தில் இந்து மதத்திற்கு எதிராக திட்டமிட்டு ஜார்ஜ் பொன்னையா பேசியதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய இயலாது எனவும் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் என தனது தீர்ப்பில் ஆழமாக குறிப்பிட்டுள்ளார் நீதிபதி சுவாமிநாதன். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.